இவர் நரகத்தை குறித்து வர்ணிக்கும் பொழுது நரகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது, அந்த நரகம் மிக பெரிய என்ட்ரன்ஸ், அந்த ரொம்ப பெரிய என்ட்ரன்ஸாக இருந்ததுன்னு சொன்னார். அந்த நரகத்தின் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருந்தது தான், வெல்கம் டு தி கேட் ஆஃப் ஹெல் அப்படின்னு எழுதியிருந்தது தான். அவர் பார்த்தது அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போது அதை பெரிய சவுண்டோடு அது திறக்கப்படுதான். திறக்கப்படும் பொழுது அந்த நரகத்திற்குள்ளாக இவர் கண்ட காட்சி, அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு நெருப்புள்ள வாதிக்கப்படுவது போல் கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறாங்களா, பயங்கரமான ஒரு நெருப்புல வாதிக்கப்படுறது போல பயங்கரமான சத்தம், அநேகர் கூச்சலிட்டு இருக்கிறாங்களா. அப்ப இவரோ இவரை பார்த்த உடனே இவருட்ட இருந்த தேவதூத, இவர் வந்து கென்யால இருக்கிற பாஸ்டர், இவரு இவரு ஒரு கிராமத்தை சந்திக்கிறதுக்கு போறாரு. போற வழியில ஆக்சிடென்ட், மறுக்கிற நிலைமையில் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. மறிச்சிட்டதாக எடுத்துகிட்டு போயிட்டு மார்ச்சரில் வைக்கிறாங்க. அப்போ அவர் மனைவி, என்னுடைய கணவனை நான் பார்க்கணும், அவர் நான் ஜெபம் பண்ணி உயிர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் அந்த சமயத்தில் மறிச்சிடறாரு. மறிச்சிட்டு என்ன செய்கிறாரு, பரலோகம் போகிறேன்றாரு. பரலோகம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரலோகத்தை பார்க்குறாரு. அது வந்து பெரிய ஒரு தங்கத்தாலான அப்படின்னு வர்ணிக்கிறாரு, வர்ணிக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அந்த தேவதூதர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்த காட்டுன்றாரு. இயேசு கிறிஸ்தான காட்டல, இயேசு கிறிஸ்த காட்டல, ஏன் இயேசு கிறிஸ்த காட்ட வேண்டியதானே, இவ்வளோ தூரம் கூட்டு முறையப்பா தேவதூதரை போய் இயேசு கிறிஸ்த காட்ட வேண்டியதானே, இயேசு கிறிஸ்த காட்டல. அடுத்ததாக நரகத்துக்கு போறாரு. நரகத்துக்கு போயிட்டு அங்க கேட் ஆஃப் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது. அது பெரிய கதவா, ஒரு சத்தத்தோடு அந்த கதவு திறக்கலாம். அந்த கதவுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த சத்தம் வந்திருக்காது, தேவையான ஏதோ விட்டுருந்தா சத்தம் வந்திருக்காது. ஒரு பாழடைந்த ஒரு கதவு பொழுது, அது பழைய கதவு பொழுது, தகர தர என்ன சவுண்டு வச்சு சத்தத்தோடு தருகிறது. அது என்ன மாதிரி சொல்கிறாரு பாரு. அப்புறம் அங்கே வந்து ஜனங்கள் வந்து சத்தம் கேட்டுதான், ஏன் இவ்வளோ தூரம் பார்த்தவர் அங்கே போய் பார்க்குறதானே யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, மனசில் பார்க்க வேண்டியதானே, சத்தம் கேட்டுதான். இது மாதிரி கதைகளை வெட்டலாம். பைபிள் ரகசியத்தை மறைத்து மறைபடலை அடிப்படைகள்னு பார்த்தா வரலோகர் நரகன்றது இல்லை, இல்லாத ஒன்றை பார்த்தேன் அப்படின்னா அது கற்பனை, இவன் கண்ட கனவு அப்படி. அந்த செத்த நிலைமையில் இந்த பேதை போதகர் கள்ளப்போதகர் கண்ட கனவு அப்படி, நரகத்துக்கு போகிற மாதிரியோ இப்போ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியோ பரலோகத்துக்கு போகிற மாதிரியோ இயேசு கிறிஸ்து எடுத்துப்பா தேவத்தூர் இல்லாமல் கூட்டின்னு போகிற மாதிரியோ ஒரு கனவு காண்றார். இல்லாத இடத்துக்கு வழி சொல்கிறதா இன்றைக்கி இந்த கிறிஸ்து. அங்கே பரலோகம் நரகன்ற இடமே கிடையாது. அதெல்லாம் பரலோகன்னா பரலோகம், நரகன்னா நரகம், அந்நிய பாஷைன்னா அந்நிய பாஷை. இப்படி அதை விளக்காத அந்த வார்த்தையின்படியே பேசிட்டு போறது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னா அர்த்தத்தை அர்த்தத்தை அர்த்தம் தெரியாது. அர்த்தமில்லாதே விளக்கிற மாதிரி இருக்கும், மணிக்கணக்கில் விளக்கிற மாதிரி இருக்கும் பரலோகத்தை நரகத்தை நரகத்தை மணிக்கணக்கில் விளக்கிற மாதிரி இருக்கும். இல்லாத இடத்த பைபிள் வந்து ஒரு மனுஷ வாழ்க்கையை, பைபிள் வந்து மனிதனுடைய பாடியை வந்து வர்ணிக்குது, அதில் கற்பனை வளத்தோடு வர்ணிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, என் வீடியோஸை என்னுடைய வீடியோஸை நீங்கள் கண்டினியூ பாருங்கள். யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லினு இருக்கேன், தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சிந்திங்க. சிந்தித்தா தான் என்னுடைய கருத்தை ஏற்றுக்க முடியும். பல 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 விதத்தில் நீங்கள் சிந்தித்தா தான், பகுத்தறிவோடு இந்த விஷயத்தை சிந்தித்தா தான் நான் சொல்கிறது அதை நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியும். என்ன காலி முடிஞ்சு போச்சு, நீங்கள் பழைய வாழ்க்கை தான் வாழணும், பழைய சிந்தனையே தான் இருப்பீங்க. இது மாதிரி இந்த பாடி, பைபிள் வந்து பாடி சம்மந்தப்பட்டது, பாடி எப்படி செயல்படுது, பாடியுடைய அமைப்பு என்ன, அதை வர்ணிக்குது இந்த பைபிள். பாடியோட செயல்பாடு என்ன அப்படின்றத வர்ணிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாடிக்குள்ளே தான் பரலோகம், பரலோகன்ற ஒரு இடம் இருக்குது, நரகன்ற ஒரு இடம் இருக்குது,
இது எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எவனுக்கும் தெரியாது. இதுக்கு இந்த பரலோக நரகன்ற இடங்கள் உறுப்புகள் எதை குறிக்குதுன்னு இந்த இங்கே மனுஷனோட உடம்புல தாங்க தான் அந்த இது அந்த அந்த பகுதி எந்த பரலோகத்துக்கு எந்த பகுதியை குறிக்குது, மனுஷனோட உறுப்போட எந்த பகுதியை குறிக்குது தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கும் தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. எனக்கும் இந்த பரலோகன்றது எதை குறிக்குது, நரகன்றது எதை குறிக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது இதன் அடிப்படையில் சிந்திங்க. எனவே தொடர்ந்து என்ன வீடியோஸில் பாருங்கள். அது மாதிரி இல்லாத இடத்துக்கு இன்னைக்கு வழி சொல்கிறான், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறான், நரகத்துக்கு போகாத இருக்கிறது வழி சொல்கிறான், இல்லாத இடத்துக்கு போகாத ஊருக்கு வழி சொல்கிறான்னு ஒரு பாட்டு இருக்குது. போகாத ஊருக்கு வழி சொல்கிறான் இந்த பாஸ்டர். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.